ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தளபதி 67ஓட லியோ ப்ரோமாவை தான் பிரேக் டவுன் பண்ணி என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஹாலிவுட், மார்வல், டிசி இதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். பட் நம்ம ஊர்லயே எல்சியூ அப்படின்ற ஒரு பெரிய யூனிவர்ஸ் கிரியேட் ஆகும் போது அதை பத்தி நம்ம ஏன் பேசக்கூடாது? ஸோ இந்த வீடியோக்கு வர ரெஸ்பான்ஸை வச்சு இந்த எல்சியூவை நம்ம இனிமே பிரிச்சு மேய போறோம். ஓகே, இந்த லியோவோட ப்ரோமோ பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி தரமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கிலீஷ் சாங் எல்லாம் போட்டு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொடுக்க பார்த்திருக்கிறாரு. நம்ம தெரி படம் மாதிரியாதான் இருக்கும் அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் மூவின்னு யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்க. அடுத்ததா தளபதியோட அந்த ஒன்னை ஷார்ட்டை காமிக்கிறாங்க. இது வந்து லோக்கியோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். விக்ரமோட டைட்டில் ப்ரோமோலயுமே ஒரு ஒன்னை ஷார்ட் இருக்கும். ரோலெக்ஸா ஃபர்ஸ்ட் காமிக்கும் போதுமே ஒரு ஒன்னை ஷார்ட் இருந்திருக்கும். இந்த ஒன்னை ஷார்ட்டை தொடர்ந்து அப்படியே தளபதி வந்து நைட்ல இருக்கிற மாதிரி இன்னொரு ஒன்னை ஷாட்டை காமிக்கிறாங்க. இந்த ப்ரோமோவிலேயே ரெண்டு விதமான ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து டேவில நடக்கிற மாதிரி, இன்னொன்னு வந்து நைட்ல நடக்கிற மாதிரி. டேவில வந்து பாத்தீங்க அப்படின்னா தளபதி வந்து அமைதியா சாந்தமா சாக்லேட் தயாரிச்சுட்டு இருக்கிறாரு. நைட்டு வந்து அப்படியே வைலண்டா ஒரு ஸ்வாடை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை தொடர்ந்து நிறைய காருகள் வந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்னேக் பாத்தீங்க அப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த பக்கம் கார்ல நிறைய பேர் வந்து வளைஞ்சு வளைஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஸ்னேக் வந்து ஒரு டிராப்ல சிக்கி அதோட தலை துண்டாகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வர கார்ல இருக்கிறவங்க எல்லாம் தளபதி கிட்ட மாட்ட போறாங்க அப்படின்னு தான். அண்ட் இந்த ஸ்னேக்குக்கு இன்னொரு ரெஃபரன்ஸுமே இருக்கு. எப்படி ஈகிள் வந்து கமல் சரோ, சிங்கம் வந்து தளபதி, அண்ட் ஸ்கார்பியன் வந்து சூர்யாவோ, அதே மாதிரி பாசிபிளி இந்த ஸ்னேக் வந்து சந்தானமா தான் இருக்கணும். பிகாஸ் விக்ரம்ல வந்து விஜய் சேதுபதி ஸ்னேக் டாட்டூ போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. பாசிபிளி அதோட ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். இந்த கார்ல வரவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு வராங்க. விக்ரமலையுமே மாஸ்க் மேன் அப்படின்னு இருப்பாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம். அண்ட் அடுத்ததா இந்த ஷாட்ல ஒரு ஈகிளை காமிக்கிறாங்க. இது வந்து கமல் சாருக்கான ஒரு ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். அண்ட் இந்த காருங்க எல்லாம் உள்ள வர இந்த ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு கார் ஆர் ஜீப் நிக்குது. பாசிபிளி இதுதான் தளபதியோட வெஹிக்கிளா இருக்கணும். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா தளபதி அவரோட சாக்லேட்டையும் குக் பண்ணி முடிச்சிட்டாரு. அதே சமயம் நைட்ல அவரோட ஸ்வாடையுமே ரெடி பண்ணிட்டாரு. அந்த ரெடி பண்ண ஸ்வாட அந்த சாக்லேட்ல முக்கி எடுத்து சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணி பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு ஒரு மாசான டைலாக சொல்றாரு. எப்படிதான் லோக்கி வந்து இந்த சீனை யோசிச்சாரு அப்படின்னு தெரியல, வேற லெவல்ல இருக்கு கைஸ். அதை தொடர்ந்து நமக்கு டைட்டில் கார்டை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில பாத்தீங்க அப்படின்னா இதுவாதான் இருக்கும் அப்படின்னு நிறைய கெஸ் பண்ணாங்க. குருதி, ராய்ஸ், ஈகிள், கழுகு, டோமெக்ஸ், போமெக்ஸ் அப்படின்னு. ஆனா இந்த டைட்டில வந்து எங்கேயுமே லீக் பண்ணாம லியோ அப்படின்னு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த சாக்லேட் காயின் சுத்தி வந்து அதுல லியோ அப்படின்ற டைட்டில். இந்த காயின்லயே பாத்தீங்க அப்படின்னா சிங்கத்தோட படம் போட்டிருக்கோம். சோ அகைன் தளபதி வந்து சிங்கம், ஸ்கார்பியன் சூர்யா, ஈகிள் கமல் சார். அண்ட் அந்த காயின் சுத்தி வந்து லியோ அப்படின்ற டைட்டில் வருது. இந்த காயின்லயே பாத்தீங்க அப்படின்னா மேலையும் கீழையும் கத்தி தான் இருக்கு. இந்த மூவி வந்து எல்சிக்குள்ள வருமா, அதாவது விக்ரம் கைதி இதோட சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை வந்து இவங்க இன்னும் அபிஷியலா சொல்லல. இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு இன்டர்வியூல எல்சியுக்குள்ள வருது அப்படின்னா டைட்டிலோட சேர்த்து எல்சியோ அப்படின்னு வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. பட் இதுல வரல. ஆனா எனக்கு என்னமோ இந்த டைட்டில பார்த்தா லியோ அப்படின்னு தெரியல.
LCU அப்படின்னு தான் தெரியுது. அண்ட் ஃபைனல் ஷாட் பாத்தீங்க அப்படின்னா தளபதி அந்த ஸ்வாட வேகன கீழே குத்திட்டு திரும்புறாரு. இதோடவே இந்த ப்ரோமோ முடியுது. அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 19/10/2023 அதாவது இந்த இயர் அக்டோபர் மந்த் 19ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ். கைதி மூவியில கார்த்தி நான் ஜெயில இருக்கும் போது ஒரு பேக்கரியில 3 வருஷம் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இந்த லியோலையுமே தளபதி சாக்லேட்டை தான் குக் பண்றாரு, ஒருவேளை இருக்குமோ. ஓகே கைஸ், இந்த தளபதி 67 டைட்டில பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. இதுல இருந்தே நம்ம கம்ப்ளீட்டா லோக்கியோட விஷனை தான் பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மூவியோட கேஸ்டிங்குமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான். த்ரிஷா, அர்ஜுன், மன்சூர் அலிகான், ஜிவிஎம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் விக்ரம் படத்துல பார்த்த ஏஜென்ட் டீனா வந்து ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை பார்த்துட்டு அவங்களும் தளபதி 67 இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. டான்சர் தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் அவ்வளவுதான். பட் கைதியில நடிச்ச சில கேஸ்ட் மெம்பர்ஸுமே உள்ள இருக்கிறாங்க. அதை பத்திலாம் இனி வரப்போற வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் மியூசிக் உங்களுக்கே தெரியும், அனிருத். தளபதி மூவிஸ் வந்துட்டா மட்டும் அனிருத் அனில்ரோ தான் மாறிடுவாரு. மியூசிக்குமே வேற லெவல்ல இருந்துச்சு. சோ யா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோல வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன் ஆர் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு டேக் பண்ணி விடுங்க. மேபி பார்ட் 2 அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.